சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி தி லெஜண்ட் படத்தின் மூலம் கதாநாயகனாக சினிமாவில் அடியெடுத்து வைத்துள்ளார். இப்படத்தின் பாடல் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இவை வெளியாகி சில மணி நேரத்திலேயே பல மில்லியன் பார்வையாளர்களை தாண்டி சென்றது. ட்ரெய்லர் பாடல் என அனைத்தும் வெளியாகி ட்ரால் மீம்ஸ்கள் என சோசியல் மீடியாவை அல்லோலப்பட்டு விட்டது. ஆனால் அதற்கெல்லாம் கவலைப்படாமல் அண்ணாச்சி அசால்ட் பண்ணி வருகிறாராம். மேலும் படக்குழுவில் ஒருவர் அண்ணாச்சியின் குரல் சரியில்லை, நீங்கள் வேறொருவரை வைத்து படத்தில் டப்பிங் பேசலாம் என்று கூறியுள்ளார்கள். அதை அறிந்த அண்ணாச்சி வேறொருவர் வேண்டாம், நானே அதை சரி செய்து திரும்பவும் பேசி காட்டுகிறேன் என அதற்காக நேரம் எடுத்து கிட்டத்தட்ட 6 அல்லது 7 முறை பயிற்சி எடுத்து பேசிவிட்டாராம். இந்நிலையில் அண்ணாச்சி புதிதாக பேசியதை படத்தில் சேர்க்கும் வேளையில் படக்குழுவினர் ஈடுபட்டு வருகிறார்களாம். என்னதான் கோடி கோடியாக அண்ணாச்சியிடம் பணம் இருந்தாலும் அதற்கான சிரம் எடுத்து இவ்வாறு பேசியுள்ளார் அவர். புதுமுகமாக எந்தவித பின்புலமும் இல்லாமல் சினிமாவில் அறிமுகமாகும் நடிகர் நடிகைகளே ஓவர் பந்தா காட்டும் பொழுது தன் பிள்ளையை சரி செய்து மக்களுக்கு நல்ல படத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அண்ணாச்சியின் இந்த செயலை பார்த்து ஆச்சரியத்தில் உள்ளார்களாம் சக நடிகர் நடிகைகள்.